வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெட் கலர் ராஜ்மா இருக்குது இல்லைங்களா, இந்த ராஜ்மா கிரேவி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவு ராஜ்மா எடுத்து முத நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 8 விசில் போல் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. பருப்போடு வந்துட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல குழைவாக வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து கையில் அழுத்துனீங்க அப்படின்னா அப்படியே மாவு மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் நம்ம குழம்புல சேர்த்துட்டு நம்ம சாப்பிடையில் வாயில் படையில் அப்படி கரையும். அது வந்து அப்படி இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இதே போல் விசில் வச்சு 8 விசில் விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க, தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு தாளிப்பு ஜாமான் சேர்த்துக்கலாம். 1 ஸ்டார் பூ, 1 ஏலக்காய், 1 மராட்டி மோக்கு, 1 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம் போல் சேர்த்துக்கோங்க. 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 5/6 பல் பூண்டு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக இப்போ எண்ணெயில் பரட்டி விட்டுடலாம். அடுப்பு இப்போ வந்துட்டு மீடியம் லெவலில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் இந்த போல் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை பரட்டி விட்டுறலாம். வெங்காயம் வணங்குறதுக்காக மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை லைட்டாக பரட்டி விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும். அடுப்பு வந்துட்டு இப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ராஜ்மா அப்படின்னு சொன்னோன்னா ரெட் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது வந்து கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ரெட் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய சத்து இருக்குது. தக்காளி 1 பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு விட்டமின் பி வந்துட்டு இதில் வந்து நிறைய இருக்குது ராஜ்மாவில். ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு விட்டமின் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த உதடு மட்டும் கொஞ்சம் வெடித்து உணர்ந்த மாதிரி இருக்கும், அது வந்து விட்டமின் பி குறைவுனால தான் அந்த மாதிரி வருது. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த ராஜ்மா வந்துட்டு தாளிப்பாவோ இல்லை குழம்பாவோ இல்லை லைட்டாக உப்பு தூவி கூட கொடுக்கலாம். நீங்கள் அப்படி சாப்பிட்டாங்க அவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சுத்தமாக வந்து கியூர் ஆயிரும். இப்போ வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை லைட்டாக எண்ணெயில் பரட்டி விட்டுறலாம். வேறு தண்ணி ஊற்ற வேணாம், ராஜ்மா வேக வச்ச தண்ணியே உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம உள்ளே சேர்த்துட்டு இதை லைட்டாக பரட்டி விட்டுறலாம். 1 நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனை போகட்டும், மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ வந்துட்டு 1 நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச ராஜ்மாவை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுறலாம். இப்போ இது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச தண்ணியை தான் அதில் உள்ளே சேர்த்துக்கிறோம், அதனால அதுலேயும் உப்பு இருக்கும். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள். இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியை ஃபுல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி விட்டுறலாம். பரட்டினதுக்கப்புறமா 1-2 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு எடுத்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்துட்டு 1/4 மூடி போல் துருவன தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 3 பல் பூண்டு, இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச தேங்காய் விழுத உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க. 1-3 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். கரெக்டாக தளத்தளன்னு நல்லா கொதிச்சுட்டு 2 கொதி நல்லா கொதிக்கணும். 1-3 நிமிஷம் போதுமானதாக இருக்கும் நமக்கு. இப்போ அதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இதில் வந்துட்டு அந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா, அந்த தொடர்ந்து இருமிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு இந்த ராஜ்மா சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த ஆஸ்துமா பிரச்சனையில் இருந்துட்டு அவங்க வந்து கிளியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது, அதனால் நம்மளோட உடம்பில் வந்துட்டு கொழுப்போட அளவை கட்டுப்பாடோடு வச்சுருக்கு. அது இல்லாமல் நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு சேராமல் தடுக்கிறதுக்கு இந்த ராஜ்மா பெரிய பங்கு வகிக்குது. இது ராஜ்மான இந்த ரெட் பீன்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. இதில் வந்துட்டு இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. ஸோ அதனால் நம்மளை எப்பயுமே எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு இது ராஜ்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் பொட்டாசியம் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, அதனால இது வந்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. இந்த ராஜ்மா வந்துட்டு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ராஜ்மாவை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.